சீனாவிலிருந்து விழுப்புரம் வந்த மாணவிக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தனி அறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அரசு மருத்துவமனை முதல்வர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசியவர், இதுவரை 14 பேர் சீனாவிலிருந்து விழுப்புரம் மாவட்டத்திற்கு வந்துள்ளதாகவும் அவர்கள் யாருக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் ஒரு மாணவிக்கு மட்டும் காய்ச்சல் இருந்ததால் அவரை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் கூறினார். இப்போ சொல்கிற யுவான்லேருந்து ஒரு 2000 கிலோமீட்டர் அந்த பக்கம் அவங்க படிச்சுட்டு இருந்தாங்களாம். அவங்க முந்தநேற்று சென்னை வந்து நேற்று விழுப்புரம் வந்ததாக தகவல். அவங்களுக்கு ஃபீவர் இருந்ததுன்னு அட்மிட் பண்ணது. வீட்டுக்கு போய் அவங்களுக்கு வந்து நாம் அறிகுறையெல்லாம் சொன்னோம். பட் அவங்க கொஞ்சம் பயந்ததால் முதல்ல இந்த ஜிஹெச்லேருந்து அப்புறம் அங்கே வந்தாங்க. பட் அவங்களுக்கு இப்போ ஃபீவரும் இல்லை. சாதாரணமாக ஒரு 14 நாள் அவங்கள ஒரு குவாரண்டைன் சொல்லுவோம், அப்சர்வேஷனில் வச்சுருக்கோம்.